ஆதாரமின்றி சுமத்தப்படும் அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புறந்தள்ள வேண்டும். குதிரைகளா நமது எதிரிகள் என்ற தலைப்பில் திருமாவளவன் அறிக்கை. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மேகவெடிப்பால் அதீத கனமழை பதிவு. மீனவர்களின் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர், கடல் அரிப்பால் படகுகளும் சேதம். மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாத நாகை மாவட்டம் மீனவர்கள். 3000-க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. தூத்துக்குடியில் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானம். அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 77 பயணிகள் சென்ற விமானம் மதுரையில் தரையிறக்கம். நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் உட்பட்ட 10 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரியில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. திருச்செந்தூரில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரிப்பு. குளிக்கச் சென்ற பக்தர்கள் 2 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மதுரை அரிட்டாப்பட்டி அருகே வேதாந்தா நிறுவனம் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு. அடுத்த கட்ட போராட்டம் தொடர்பாக 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆலோசனை. என்றைக்கும் பசுமை நிறைந்த பூமி இது. ஆன்மீக சித்தர்களும் வாழ்ந்த பூமி, பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்ட பூமி, 1000 பறவைகள் வாழக்கூடிய பூமி இது. அதனால எந்த எல்லைக்கும் போய் இதை தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் எங்கள் உயிர் அழிஞ்சாதான் இதை வந்து வேதாந்தா நிறுவனம் இங்கே கால் வைக்க முடியும். அதனால எந்த எல்லைக்கும் போக நாங்கள் தயாரா இருக்கோம். இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் முறைகேடு குற்றச்சாட்டு பதிவு. மின் விநியோக ஒப்பந்தங்களை பெற லஞ்சம் தர முனைந்ததை மறைத்து முதலீடு திரட்டியதாக புகார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம். பதவிக்காலம் முடிய 22 நாட்களே இருந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கை. மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம். சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. இந்தியாவில் 7 பெருநகரங்களில் வீடுகளின் விலை சராசரியாக 23 விழுக்காடு அதிகரிப்பு. சென்னையில் மட்டும் ஓராண்டில் 31 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தது வீடுகளின் விலை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.